அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இப்போ மணி மணி பார்த்தீங்கன்னா மணி 6 கூட இன்னும் ஆகலை. ஸோ மணி 5:30 தான் ஆகுது. நம்ம எழுந்திருச்சு இப்போ நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்னா, கோழியை வந்து திறந்து விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திறக்க போகிறேன். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து ஃபேமிலியாக எங்கேயாவது வெளியில் போகலாம், லீவு தேந்தானே, ஸ்கூல் லீவு தானே அப்படிங்கிறதுனால எங்கேயாவது வெளியில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ ஃபேமிலியாக எல்லோரும் போயிட்டு வரலாங்கிறதுக்காக எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம காலையில் கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு இப்போ வந்து நான் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பண்ண வேலை வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் எல்லாருமே நீங்கள் தாராளமாக அதை பார்க்கலாம். நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் வந்து என்ன வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறத பற்றி உள்ள வீடியோ தான் இன்றைக்கி நாங்கள் போட போகிறோம். ஃபஸ்ட்டு போய் வந்து பார்த்திங்கன்னா கோழியை திறப்போம். இப்போ வந்து கோழி வந்து எப்படி அப்படின்னா சீக்கிரமாக இப்போ வெளியில் வர மாட்டேங்குது. இந்த பனி அடிக்கிறதுனால ரொம்ப குளிராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோழி நம்ம எவ்வளோ திறந்து விட்டாலும் சரி வெளியே இறங்க மாட்டேங்குது. பாருங்கள், வெளியே இறங்கவே செய்யாது. நல்லா விடிஞ்சதுக்கப்புறமா தான் வெளியே வந்து இறங்கும். அது வரைக்கும் என்ன கோழிங்க எல்லாமே உள்ளே தான் இருக்கும். சரி கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், நம்ம காடையெல்லாம் இற தண்ணியெல்லாம் வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கோழியை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டேன். கோழியில் திருப்பி நான் அடைச்சிட்டு திருப்பி நாங்கள் நினைச்சிட்டோம். காடை மற்ற வாத்துக்கு எல்லாத்துக்கும் இற வைக்கிறதுக்கு தண்ணி வைக்கிறதுக்காக நான் வந்து போயிட்டேன். எப்பவும் சீக்கிரம் வந்து கதவை திறந்தா இறங்கிடும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே நான் திறக்கிறோம்ல, ஒரு 5:30 போய் திறந்து விட்டால் எப்படி இறங்கும், இறங்காது. அதனால் திருப்பி எல்லாத்தையும் அப்படியே நினைஞ்சிட்டேன், இறங்க மாட்டேன்னு சொன்னதுனால எல்லாத்தையும் அடைச்சிட்டு மாதிரி கவர் எல்லாம் போட்டோம். இந்த கவர் எதுக்கு போடுதோம் அப்படின்னா, அந்த பனி வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், ரொம்ப குளிரும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் என்ன செஞ்சோம்னா கவரை போட்டோம். பாருங்கள், எந்த கோழியுமே இறங்க மாட்டேங்குது, எல்லாமே இப்போ தான் உள்ளே எழுந்திரிச்சு இப்போ தான் நிற்கிறாங்க. சரி அதுக்கப்புறம் நம்ம வாத்துக்கு இற வச்சுருவோம், காடைகளுக்கெல்லாம் இற வச்சுருவோம்னு சொல்லிட்டு நான் பண்ணிக்குள்ளே வந்துட்டேன். வந்து பண்ணிக்குள்ளே வந்து தினசரி எப்போவுமே இதே வேலை தான் எனக்கு. நம்ம இற வைப்போம், தண்ணி வைப்பேன், எல்லா வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை என்ன செய்வேன், கோழியை போய் திறந்து விட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு சீக்கிரமாக கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வேக வேகமாக நாங்கள் எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா 7 மணிக்கெலாம் கிளம்பணும் அப்படிங்கிறதுனால இந்த வேலையை நம்ம சீக்கிரம் முடித்தா தான் 7 மணிக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும், கிளம்பி நாங்கள் வந்து போக முடியும் வெளியில். அதனால தான் நாங்கள் சீக்கிரமாக வேலையை முடித்தோம். Thank you.
பா 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 பண்ணையில் உள்ள வேலையெல்லாம் முடிஞ்சது. அடுத்து வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு டாமி குட்டிக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல, ஏன்னா வரதுக்கு சாயந்தரம் ஆயிரும். அதனால் என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி உடஞ்ச முட்டைகளை ஃபுல்லாக நான் எடுத்து வச்சுருப்பேன். நாட்டுக்கோழி முட்டை ஃபுல்லாக இந்த கோழி வந்து சில சமயம் மிதிச்சிரும். அந்த மாதிரி உடஞ்ச முட்டைகளை டாமிக்காக என்ன செஞ்சுருவேன், எடுத்து வச்சுக்கிடுவேன். எங்கள் வீட்டு டாமிக்கு வந்து நாங்கள் போட்டுருவோம். இதை என்ன வேணும் டாமி குட்டி, என்னது வேணும், வேணுமா, எழுந்திரி எழுந்திரிடா எழுந்துரு சாப்பிடுங்க. பாய், நாங்கள் சாயந்தரம் வந்துடுவோண்ணே, ஓகேவா, பாய். இப்போ கிளம்பியாச்சு, வாங்க இப்போ நம்ம போகலாம். போகலாமா போகலாமா ஜாலியா.